நாடு முழுவதும் இன்று இரவு 10 மணியுடன் பயணத்தடை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். போசன் பௌர்ணமி தினத்தில் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இன்று இரவு நடைமுறைக்கு வரும் பயணத்தடை எதிர்வரும் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும். வேறொரு நாட்களில் பயணத்தடையை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று ராணுவ தளபதி கூறினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 5000 நெருங்குகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை 4912 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமையும் கோவிட் தொற்றுடன் 44 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். அதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேலும் 4 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் என்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இந்த உயிரிழப்புகளுடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த 55 வயது பெண் ஒருவரும் 65 முதல் 85 வயது வரையான ஆண்கள் மூவருமே உயிரிழந்துள்ளனர். நெல்லியடி வதிரியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பருத்தித்துறையைச் சேர்ந்த வீரவாகுப்பிள்ளை கெங்கேஸ்வரன் வயது 32 என்பவரே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர்கையில் இருந்தவர் படுகாயமடைந்துள்ளார். நாட்டில் மேலும் 2093 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்தது. இலங்கையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,43,913 அதிகரித்துள்ளது. இலங்கையில் கடந்த திங்கட்கிழமை மட்டும் 71 பேர் கோவிட் தொற்றால் இறந்துள்ளனர் என்று தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இலங்கையில் கோவிட் தொற்றால் ஒரே நாளில் பதிவான அதிகூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவாகும். நாட்டில் கோவிட் உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவரை 2,704 அதிகரித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இன்று 10 மணியளவில் சபாநாயகர் மகிந்த ஜாபாபே வர்த்தன முன்னிலையில் அவர் நாடாளுமன்றில் பதவியேற்றுக் கொண்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் பெற்றுக் கொள்ளவில்லை. எனினும் கட்சி பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று அந்த கட்சிக்கு கிடைத்தது. அந்த தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் பிரேரிக்கப்பட்டு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளார். சிறைகளில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் 17 பேருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க உள்ளார் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. பொசன் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க உள்ளார் என்றும் இவர்கள் தண்டனை காலத்தை விடவும் அதிக காலம் சிறையில் இருந்தவர்கள் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பாக அரசு உத்தியோகபூர்வமான தகவல் எதையும் இதுவரை தெரிவிக்கவில்லை.